பையன் காட்டு வழியாக நடந்து போய் அங்கே இருக்க ஒரு பெரிய மரத்தில் பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ரொம்ப வாசனையான பழம் அதை பார்த்து பறித்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கிளையை பிடிச்சான் கீழே அப்படியே அந்த கிளை தடுமாறி இன்னொரு கிளைய பிடிச்சிட்டு அப்படியே தொங்குறான் கீழே குனிஞ்சு பார்க்குறான் தரைக்கும் அந்த மரத்தில் அவன் பிடிச்சிருந்த கிளைக்கும் ரொம்ப தூரம் ஐயோ என்ன சேரதுன்னு தெரியாமல் திருத்துன்னு விழைச்சிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார் வந்தவரும் அவன் அவனை பார்த்தார் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மேலே அடித்தார் உடனே பெரியவர் மேலே அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு எப்படியாவது இருந்து பிடிச்சி அது இப்போ இப்போ கீழே இறங்கி போய் அந்த பெரியவரை வன்மையாக கண்டிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் திருப்பி ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டார் இன்னொன்று பண்ணால் மேலே நூறு கிளையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போனான் திரும்பி நூறு கல் எடுத்து அடித்தார் மேலே போய் உட்காந்து மரத்துக்கே போயிட்டான் போயிட்டு அப்படியே மரத்து வழியாக கீழே இறங்கி வரான் வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறான் ஏன் இப்படி செஞ்சீங்க என்னை காப்பாற்ற சொன்னால் எடுத்து அடிக்கிறீங்கண்ணா அவரு உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி உன்னை காப்பாற்ற தான் இப்படி செஞ்சேன் நான் வந்து பார்த்தப்ப நீ பயத்தினால் உறைஞ்சி போயிருந்த உன்னுடைய மூளையை திசை திருப்புறதுக்காக தான் அந்த கலை எடுத்து அடித்த உடனே உனக்கு பயம் தெளிஞ்சிருச்சு என்னையை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால தான் நீ இன்னொரு கலையை பிடிச்சி அப்படியே சின்ன சின்னதாக பிடிச்சி ஏறிட்ட ஒருவேளை நான் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி என் மேலே ஒரு ஆத்திரத்தை வரவழைச்சதுக்கு காரணம் உன்னை காப்பாற்றணுன்னு தான் இப்போ பாரு எப்படியோ தப் பிடிச்சி ஏறிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயம் நீ உன்னை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம உன்னை திண்டாட வச்சிருச்சு அந்த பயம்தான் தான் உனக்கு காரணம் பயம் கண்களில் இருந்தது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் தம்பா இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் உன்னா அந்த பையன் சிந்திச்சான் கரெக்டு அவர் நல்லா தான் செஞ்சிருக்கிறாரு நம்ம அந்த பயத்திலே இருந்தோம்னாக்க அந்த சின்ன கிளைய பிடிச்சிக்கிட்டு தவறி கீழே கூட விழுந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு க கவனத்தை திசை திருப்பினார் இருப்பாருங்க இந்த முதியவர் அதுதான் பயந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு அந்த பெரிய ஒரு செயல்பட்டதையும் நம்ம பாராட்டணும் அதாவது முன்மதியோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்மதி அதாவது பர்சன்ஸ் ஆஃப் மைண்டு அதோட செயல்பட்டு அவனுடைய அந்த மன பயத்தை அவர் பார்த்தார் அதை உணர்ந்தார் அது மாதிரி அடுத்தவங்களுடைய பயங்களை போக்குறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருப்போம்